ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஆரி எம்ப்ராய்டரி அப்கிரேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு ஒரு திக்கான ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த திக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு காமிச்சிட்டு இருக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஸ்லாண்ட் ஸ்லாண்ட்டாக சாய்வாக செயின் ஸ்டிச் போடணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஒரு நூல் தான் வரும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் ரெண்டு நூலில் தான் போடணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பழைய ஸ்டிச்சுக்கு பழைய பாயிண்ட்டுக்கு போய் அங்கேருந்து நம்ம ரெண்டு நூலாக எடுத்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். நாம் கீழேருந்து மேலே குத்தும்போதும் ஒரு ஸ்லாண்ட்டாக குத்துவோம். அதே மாதிரி மேலேருந்து கீழே குத்தும்போதும் ஒரு ஸ்லாண்ட்டாக சாய்வாக குத்துவோம். திருப்பி வந்துட்டு நம்ம திருப்பி வந்து நீடில் அப்படியே டைரக்ஷன் திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி போயிட்டு நம்ம வந்து பிஎஸ் பண்ணி எடுப்போம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு ஷேப் லாக் கொடுக்கக்கூடாது. லைக் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு லாக் பண்ணிடக்கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷனில் உடனே எடுத்துகிட்டு போகணும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நாம் கட் ஒர்க்கு அதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆரியில் வந்துட்டு நெட்டு ப்ளவுஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். கீழேருந்து மேலே நான் குத்தும்போது இந்த 14 அந்த சைஸ் வந்து கீழே தெரியுது, அதுவே நான் வந்துட்டு மேலே குத்துறேன். இப்படி கீழேருந்து மேலே போகும்போது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. குத்திட்டு போட்டுட்டு அப்படியே திருப்புறேன், அப்படியே ஸ்லோவாக திருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த டுலிப் ஜெப்பான் அந்த பிராண்டு நேம் ஃப்ரண்ட்டில் தெரியுது. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு பாருங்கள், இப்போ வந்துட்டு கீழேருந்து மேலே வந்துட்டு நம்ம டுலிப் நீடலை குத்தி எடுத்தாச்சு. இப்போ ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா அப்படியே இழுத்து இழுத்து நம்ம போடணும். இப்போ நீங்கள் கீழே இருக்குது, கீழே இப்போ இப்படி இருக்குது, கீழேருந்து இப்படி மேலே இப்படி இப்படி இழுத்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே டைரக்ஷன் எடுத்துருக்கணும். லைக்கு ஊசி வந்து கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் வந்துட்டு ஊசியை குத்தணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் வரும். இப்போ நான் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வர போகிறேன். மேலேருந்து கீழே அந்த எம் ஷேப்க்கு வரப்போகுது. அப்போ வந்துட்டு நல்லா இப்படி இழுத்துட்டு அந்த நீடில் கிட்ட வச்சுட்டு லாஸ்ட் பாயிண்ட்டை கிட்ட வச்சுட்டு அப்படியே குத்திடுறோம். அப்போ வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் வரும். நாம் ஆரியில் லோடிங் ஸ்டிச் கொடுப்போம். அப்போ அது எம்போஸ்டாக தெரியறதுக்காக பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு துணியோட அட்டாச் பண்ணுவோம். அந்த பைப்பிங் த்ரெட்டெல்லாம் கூட இந்த ஸ்டிச் வச்சு தான் செக்யூர் பண்ணுவோம். நாம் நம்மளுடைய ஊசியை வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது, லைக் அந்த நூலோட ஸ்டிச் பண்ணும்போது இழுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த சைடு தான் வச்சு இழுக்கணும். இப்படி இப்படின்லாம் இழுக்கக்கூடாது. எந்த சைடு டைரக்ஷனில் நம்ம ஊசி போக போதோ அந்த சைடில் நம்ம இழுத்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஊசியும் நீடலும் அப்படியே அழகாக செட் ஆகும். ஸோ நம்ம இப்படி இருந்தால் இழுத்து இழுத்து போட்டுறதாக இருந்தால் கூட எந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த டைரக்ஷனில் நம்ம போட போகிறோமோ அந்த டைரக்ஷனில் வச்சு இப்படி இழுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு குத்தி போடலாம், அப்படி போடலாம். ஆனால் எல்லா டைரக்ஷன்லையும் அப்படியே வந்து நம்மளோட ஊசியை ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ கீழேருந்து மேலே க்ராஸாக போடுறோம். அதே மாதிரி மேலேருந்து கீழேயும் க்ராஸாக போடுறோம். க்ளோஸாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு இப்படி எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக வச்சுட்டு க்ராஸாக போடுறோம். இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே, அப்புறம் கீழேருந்து மேலே. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரே லைனில் வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இந்த ஜிக்ஸாக் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு லைனு ரோனா நெருக்கமான ரெண்டு லைன்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டு பழகிக்கலாம். நம்ம நீடில் டைரக்ஷன் தான் முக்கியம். நீடில் டைரக்ஷன் நம்ம குத்தும்போது ஸ்லாண்டாக இருக்கணும், இந்த டைரக்ஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வரும்போது இப்படி 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 இந்த டைரக்ஷனில் வரணும்.
இப்போ குத்த போகிறோம். இந்த நீடிலை ஃப்ரண்ட்டையும் திருப்பிட்டோம், டைரக்ஷனையும் திருப்பிட்டோம். ஸோ குத்தும்போது நம்ம இந்த டைரக்ஷனில் குத்துவோம், இப்படி போகணும். அதே மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் மே இப்படி இறங்கி வரணும். கீழேந்து மேலே குத்துறோம், குத்தி நம்ம த்ரெட்டை எடுத்து திருப்பி மேலேருந்து கீழே ஸ்லாண்டாக குத்துறோம், திருப்பி கீழேந்து மேலே ஸ்லாண்டாக குத்துறோம். உடனே வந்துட்டு மேலேருந்து கீழே ஸ்லாண்டாக குத்தி எடுத்துட்ருக்கோம். இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட எண்டு பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. நம்ம லாஸ்ட்டு பாயிண்ட் எதுவோ அதுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம என் நாட் போட்டுப்போம். என் நாட் போட்டு நாம் நம்மளுடைய ஜிக்ஸாக் ஸ்டிச்சை முடித்தாச்சு. நீங்களும் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பழகி பாருங்கள். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.